இன்றுமா இன்றுமால மீண்டும் சனாதன தர்மமும் உதயநிதியும், இனிமேல் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, சரியா? அவர் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டார். நன்றி சங்கிகளுக்கு, சங்கிகளுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். அவர் பேசியது ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த தமிழக முற்போக்கு சங்க எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம்னு இருக்க தாமு ஏகா சா அவர்கள் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் பலரும் பேசியிருக்காங்க. இவர் மட்டும் பேசலை, பீட்டர் அல்ஃபோன்ஸும் பேசியிருக்காரு சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு. இப்போது உதயநிதி பேசுகிறார். உதயநிதி பேசினாருன்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, அமித்ஷா வந்து வடக்க உட்காந்து பேசிகிட்ருக்கிறாரு. அப்புறம் உத்தரப்பிரதேசில் ஒரு சாமியார் வந்து பேசுகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி மோடிஜி என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாரு. அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரோ ஒரு மத்திய அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக அவர், அவர் மேலே ஏற்கனவே ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது. அவர் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணவும் இல்லை, அவரை மந்திரி பதவியை விட்டு தூக்கவும் இல்லைன்றதுனால ப்ரோட்டோக்கால் படி அவரை கைது பண்ண முடியல. ஒரு மந்திரியை கைது பண்ணணும்னா அதுக்கு வேறு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்காக கைது ஆகாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கிறார். அவர் பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி. என்னென்னு உதயநிதியை பண்ணுறது மிக மிகப்பெரிய தப்பு, ஆச்சா போச்சான்னு. இது பார்த்தாக்கு நம்ம வழக்கம் போல் எச்சி ராஜா வேற வந்துட்டு அதுவும் மரியாதை இல்லாமல் பேசணும். அதாவது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பொய் பொய்யா பேசினாலும் சரி, பொய் பொய்யா தப்பு தப்பாக பேசினாலும் சரி, இல்லை அண்ணன் நம்ம அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, பொய் பேசினாலும் சரி, தப்பாக பேசினாலும் சரி, யாரையும் மரியாதை குறைச்சலாக பேச மாட்டாங்க. இது வந்து தமிழரின் பழக்கம். பிறப்பால் தமிழர்களாக இருப்பவர்களின் வழக்கம் என்னென்னா, எதிரியாக இருந்தாலும் பேசும்போது மரியாதையாக தான் பேசுவாங்க. அண்ணன் சீமானும் ஒரு நாளும் நம்ம ஐயா கலைஞர், ஐயா ஸ்டாலின், நம்ம தம்பி உதயநிதி இந்த வார்த்தையை தாண்டி அவர் பேச மாட்டார். அவர் எதிர்த்து பேசுவார், கண்டித்து பேசுவார், அதெல்லாம் அவரோட உரிமை, சரியா? பேசும்போது ஆனால் மரியாதை குறைவாக பேச மாட்டார். அதே போல தான் அண்ணாமலையும் சொல்லுவோம். அவர் பிஜேபியிலே இருக்கட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் பேசுவார். அமைச்சர் உதயநிதி அவர்கள்னு மரியாதை கூட தான் பேசுவார். இந்த ஹெச்சி ராஜா மாதிரி ஆட்கள் மட்டும்தான் பேசும்போது ஒருமையில் பேசுவது. அவன் இவன் அவன்லாம் ஒரு பெரிய இவனா அப்படின்னு யார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ மற்றும் அந்த சட்டசபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைச்சரை, ஒரு முதலமைச்சரை பற்றி பேசும்போது அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசுவது, ஒருமையிலே பேசுறது. இது வந்து என்ன திமிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு போட்டுக்க திமிர், வேற ஒன்றுமே கிடையாது. எதிர்கருத்துக்கள் கொண்டவர்கள் தாங்க. நம்மளும் எத்தனையோ முறை அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனம் வைத்திருக்கிறோம், அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனம் வைத்திருக்கிறோம். ஒரு நாளும் அவன் இவன் நம்ம பேசுனது கிடையாது, அவர்களும் அது போல் பேசுனது கிடையாது. அதைத்தான் நம்ம குறிப்பாக சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்காரு, அண்ணன் ஜெயக்குமார் இருக்காரு, எத்தனையோ பேரை பற்றி எதிரணியில் இருப்பவர்கள் மீது நாமும் விமர்சனம் வைத்திருக்கிறோம், அவர்களும் பதிலுக்கு விமர்சனம் வைப்பார்கள். வைக்கும்போது யாரும் யாரையும் ஒருமையில் பேசியது கிடையாது. கருணாநிதி அவர்கள்னு நம்ம ஜெயலலிதா பேசும்போது இந்த கருணாநிதின்னு ஒருமையில் பேசுவாங்க. பதிலுக்கு கலைஞர் பேசும்போது எப்படி பேசுவார், அந்த அம்மையார்னு தான் பேசுவார். இதுதான் நமக்கும் பார்ப்பனியத்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தவனம் மரியாதை இல்லாமல் பேசணும். இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசிட்டு இந்த நபர் தமிழ்நாட்டில் இன்னும் துணிச்சலாக நடமாடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அகங்காரம்னு பாருங்கள். எல்லாரும் கேட்குறாங்க, சனாதனம் எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது? சரி, சனாதனம் எங்கே இருக்கிறது? இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஒரு உயிர் இல்லாத ஒரு கார், அது லட்சக்கணக்கில் ஏற்கனவே வந்து அந்த கார் உற்பத்தி செஞ்சு போய்கிட்டே இருந்தது, டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த உழைப்பாளிகள். ஆனால் கடைசி கார் வழி அனுப்பும் போது அத்தனை தொழிலாளர்களும் கண்ணீர் விட்டு அழுததையும் பார்த்த ஒரு ஜனாதிபதி வழி அனுப்பும் போது அவரை கையெடுத்து கும்பிடும் போது அவரை நிராகரித்து புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்கறதையும் பார்த்த எங்க இருக்கு மனிதாபிமானம்? பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ வந்து திரைப்பட இயக்குனர் பொன்மன்னன் வந்து பேசின ஒரு பேச்சு. அந்த பேச்சை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதாவது அமெரிக்காவில் ஏதோ ஒரு கார் கம்பெனியில் வந்து பல லட்சம் கார்கள் தயாரித்தாங்க. அதில் கடைசி கார் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே போகும்போது
அவ்வளோ பேரும் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அந்த காரை வழி அனுப்பு விழாவாக அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம ராம்நாத் கோவிந்த், அவர் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகி வெளியே போகும்போது அந்த வழி அனுப்பு விழாவில் அத்தனை பேருக்கும் அவர் வணக்கம் வைக்கிறார், எல்லோரையும் பார்த்து வணங்கி போயிட்டு வரேங்க அப்படின்றார். மோடி எவ்வளோ திமிராக நிற்கிறார் பாருங்கள், நீ என்னை விட கீழ் சாதிக்கார, நான் உனக்கு வணக்கம் வைக்க மாட்டேன், நீ ஒரு பிரதமராக இருந்து கொண்டு ஒரு ஜனாதிபதிக்கு வணக்கம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன திமிர் அப்படின்னா, நீ இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே பிஜேபி, நாங்கள்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறோம், பாருங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவரை குடியரசுத் தலைவராகணும், ஒரு பழங்குடியினத்தவரை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம் அப்படின்லாம் கதை விட்றாங்க. இவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது, பழங்குடியினர் மீதும் எந்த அக்கறையும் கிடையாதுன்றது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் குடியரசுத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றாலும் என்னை விட நீ கீழ் சாதின்னு சொல்லி அந்த மோடி அவர்கள் அவருக்கு பதில் வணக்கம் கூட சொல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாரு. கவனிக்கலைன்னெலாம் மட்டும் சொல்லாதீங்க, நல்லா நீங்கள் அந்த வீடியோ மறுபடியும் என்ன பாருங்கள், அவர் தன்னை கடந்தவுடன் வேறு ஒருவரை பார்த்து வணக்கம் வைக்கிறார். அப்போது அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம் என்பது, நான் ஒரு உயர் சாதியை சேர்ந்தவன், மற்றவங்கெல்லாம் கீழ் சாதிக்காரன், அவனுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த வன்மம் மனசில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வன்மம் தான் சனாதனம். புரியுதா? இப்போ கூட எடுத்துங்க, புதிய பாராளுமன்ற கட்டடத்தை கட்டினாங்க, ஜனாதிபதியாக இருந்தாலும் திரௌபதி முர்மு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு விதவைன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் இவங்க வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அழைப்பே கொடுக்கல இவங்க. அப்போ எங்கே சனாதனம் இருக்குது? சனாதனம் இங்கே தான் இருக்குது. சனாதனம் இல்லை இல்லைன்னு சும்மா சமாளிக்கவும் முடியாது, சனாதனத்தில் சமத்துவம் இருக்குது அப்படின்னு உணரவும் முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் உதயநிதி அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வட இந்தியர்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு தென்னிந்திய அரசியல்வாதியாக இருந்த உதயநிதி அவர்களை இந்தியா முழுமைக்காகவும், ஏன்னா எல்லோரும் பேன் இண்டியா படம் தானே எடுக்கிறாங்க, இப்போல்லாம் யாருமே இப்போ அந்தந்த ஏரியாவுக்கு படம் எடுக்கிறதில்ல, எல்லோரும் பேன் இண்டியா படம் தான். பேன் இண்டியா படம்னு பார்த்தீங்கன்னா ஜவான் ஹிந்தி படம் வருதுன்னு பார்த்தா அதில் எடுத்து கொண்டாந்து தமிழ்நாட்டிலேருந்து விஜய் சேதுபதியை கொண்டு போய் வில்லனாக போடுவோம் அப்படின்றாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஜெயிலர் படம் எடுத்தால் அதில் வந்து ஒரு ஹிந்தி நடிக மிதுன் சக்கரவர்த்தியை போடுறாங்க, அப்புறம் தெலுங்கில் இருந்து ஒரு நடிகரை போடுறாங்க, கன்னடத்துலேருந்து ஒருத்தரை போடுறாங்க, மலையாளத்துலேருந்து ஒருத்தரை போடுறாங்க, இப்படி அந்தந்த லாங்குவேஜில் இருக்க ஒரு முக்கியமான ஆளை கொண்டாந்து உள்ள படத்தில் சேர்த்து அது பேன் இண்டியா மூவின்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. யார் அது மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அது மாதிரி இப்போ எல்லாம் பேன் இண்டியா படம் எடுக்கிறாங்க. அது மாதிரி உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டு தமிழ் திரைப்பட உலக ஹீரோவாக முதல்ல இதை வந்தார். அப்போ முதல்ல அவர் தயாரிப்பாளராக வந்தார், அப்புறம் ஹீரோ ஆனார், அப்புறமா கட்சி பணிகளில் ஈடுபட்டார், இளைஞரணிக்கு போனார், அப்புறம் எம்எல்ஏ ஆனார், அப்புறம் அமைச்சர் ஆனார், எல்லாத்துக்கும் அவர் வேலை செஞ்சு தான் வந்திருக்கிறார். சும்மாலாம் வரல, இவங்க சும்மா அடிச்சு விடுவாங்க வாரிசு வாரிசுன்னு. இவங்களுக்கெல்லாம் வாரிசு அரசியலை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, இவங்களுக்கெல்லாம் கலைஞர் மேலே காண்டு. கலைஞர் வந்து கீழ் சாதியை சேர்ந்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்தவர், அவன்லாம் மேலே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட மோடி பதில் வணக்கம் கூட வைக்க மாட்டேன்னு சொன்னார், அதே வன்மம் தான் இவர்களுக்கு கலைஞர் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும். மற்ற எல்லா இடத்துலையும் எல்லோரும் பிள்ளைங்க வருவாங்க, அதெல்லாம் வாரிசு அரசியலாக இவர்கள் கண்களுக்கு தெரியாது. ஓபிஎஸ் அவர் பையனை எம்பி ஆக்குவார், அது வாரிசு அரசியல் கிடையாது. ஜெயலலிதா கூட வேலை பார்த்தேன் அப்படின்றதுக்காக இவர் சின்னம்மாம்பாங்க, அது வாரிசு அரசியல்லாம் கிடையாது. இவர்கள்லாம் செய்கிறது எதுவுமே வாரிசு அரசியல் கிடையாது. ஆனால் உதயநிதி அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா அது வாரிசு அரசியல். எதனால் இவங்களுக்கு எரியுது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் டைமில் ஒரு ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்து தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆகிட்டார். என்னாச்சு, இதுதான் எய்ம்ஸை தூக்கிட்டு வந்துட்டேன்னு. இப்போ அடுத்தால ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்னென்ன ஒரு கொசுவத்தி சுருள் போட்டிருக்காரு. இப்போ இந்த கொசுவத்தி சுருள் மூலமாக உலகம் இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த கொசுவத்தி என்ன, கொசுவத்தி கொசுவை ஒழிக்கும், அதுபோல் சனாதனத்தை நாம் ஒழிப்போம்னு அவர் பேசினதோட அடையாளமாக எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, எதிர்ப்பு வந்தவொடனே சரி சரி சாரிப்பா நான் அப்படிலாம் சொல்ல, நான் ஒரு இதில் சொன்னேன் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு பின்வாங்குவார்னு பார்த்தாங்க. இவர் பின்வாங்குற மாதிரி தெரியல, ஏறி அடிக்கிறார்.
கலைஞர்லாம் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அமைதி காப்பார். இவர் கொஞ்சம் இளைஞராக இருக்கிறார்ல, ஏறி அடிக்கிறார். சின்ன வயசு கலைஞர் மாதிரி இருப்பார் போல. சின்ன வயசில் கலைஞர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியாது. ஒருவேளை சின்ன வயசில் கலைஞர் இது போல தான் துடிப்பாகவும் நக்கல் நையாண்டியாகவும் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை இப்போது பார்க்க முடியுது. கொசுவத்தி சுருளில் போட்டு இதை பார்த்துட்டு யாரோ ஒரு லேடி வந்து உங்கள் பேண்ட்டுக்குள்ளே இருந்து வெளிவரக்கூடியதெல்லாம் எதற்கு பொது வெளியில் பகிர்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஒரு கேவலமான சிந்தனை பாருங்க. அவர் மலம் கழிப்பது போல் அந்த இருக்குது அது அப்படின்னு போட்டிருக்காங்க. பதிலுக்கு இவர் சும்மா விடலை. இவர் என்ன பண்ணுறார், என் பேண்ட்டுக்குள்ளே இருப்பதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, திஸ் இஸ் வெரி பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி இவர் பதிலுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டுருக்கிறார். ஆக ஸ்டாலின் போன்ற தலைவரெல்லாம் கொஞ்சம் பெருந்தன்மையோடு ஓரளவு பதிலுக்கு பதில் பேசாமல் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் உதயநிதி ஒன்றுக்கும் விட்டு வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். வர்றதை எல்லா பாலுக்கும் திருப்பி திருப்பி அடிக்கிறார். எந்த இடத்துலையாவது பின்வாங்குவாருன்னு பார்க்குறாங்க. அவர் எங்கேயுமே பின்வாங்கலை. ஸோ அடுத்தால எச்சிராஜா சொல்ல வேண்டியதுதான், உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு அவர் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல இந்த ஒருமையில் பேசுவதை இவர்கள் நிறுத்தாத வரை, அல்லது அந்த ஒருமையில் பேசுபவர்களை நம்மை போன்ற மக்கள் அடையாளம் கண்டுகொள்ளாத வரை நமக்கு எந்த மாற்றமும் வராது. இவர்கள் திரும்ப திரும்ப இந்த சனாதனத்தை பாதுகாப்போம் என்று உளறிக்கொண்டு தான் இருப்பார்கள். உதயநிதி அவர்களை இந்திய அளவுக்கு தேசிய தலைவராக மாற்றி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் மிக சிறப்பாக பாஜக சங்கிகளாலே நடக்கிறது. ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணோம்னா கூட வாரிசு அரசியல் அப்படின்றாங்க. இது வாரிசு அரசியல்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அவர்களே அந்த வேலையை நன்றாக செய்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.